ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் எழுந்தோடனே அந்த மாதிரி அட்டகாசமான ஒரு கலர்ஃபுல்லான ரங்கோலி தான் போட்டேன். இந்த கோலம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரங்கோலி வந்து என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் வருது, வீடியோலேயும் வரும். கண்டிப்பாக பார்த்து நீங்களும் உங்கள் வாசலில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கோலம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஃபஸ்ட்டு டே இல்லைங்களா, அதாவது 2024 முதல் நாள் அப்படிங்கிறனால கலச வழிபாடு பண்ணி நான் அதுக்கு நெய்வேத்தியம் வந்து பால் பாயசம் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பிள்ளை எல்லாமே பூஜை அறையில் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள மணி வந்து பார்த்திங்கன்னா 6:00, 6:30 மேலேயே ஆயிடுச்சு. அதனால் அவசர அவசரமாக நான் வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இயர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கடவுளையும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். டெய்லி காத்தால எழுந்தோடனே இந்த மார்கழி மாதத்தில் தூப தீபம் தீபாரதனை இதெல்லாம் காமிச்சு நம்ம மார்னிங் ஒரு 6:00 பிஃபோராகவே நம்ம வந்து இந்த வழிபாட்டெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டுக்கு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த இது வரைக்கும் இல்லாட்டினாலும் இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த இயர் பண்ண முடியலைனாலும் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிச்சனில் எப்போதுமே நான் வந்து இந்த அகல் விளக்கை வந்து அன்னலக்ஷ்மி, அதாவது அன்னபூர்ணி இருக்காங்க இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பெஸ்ட்டு. ஸோ அவங்க நினச்சி நான் கிச்சன்லேயும் ஒரு விளக்கு வந்து ஏற்றிடுவேன். அது அகல் விளக்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அகல் விளக்கை தீபம் தான் ஏற்றியிருக்கேன். அதே மாதிரி பூஜை அறையிலையும் வந்து ஒரு துணை தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபம் ஏற்க சொல்கிறாங்க, அதுவும் வந்து அகல் விளக்கில் தான் இருக்கணும். என்ன தான் வந்து தங்கத்தில் வெள்ளியில் எல்லாத்துலேயும் நம்ம விளக்கு வச்சுருந்தாலும் முதல் முதல்ல படைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மண் தீபம் தான், அதாவது அகல் விளக்கு தான். அதில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் ஏற்றும்போது அந்த அகல் விளக்கு, அதாவது அந்த துணை விளக்கில் தான் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணணும். ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு, அப்பாடா உட்காரலாண்டா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள எனக்கு பிரெட் அல்வா வேணும்னு ஒரே ரகல பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு 7 பிரெட்டு எடுத்துட்டேன். அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நெய்யில் நான் வந்து முந்திரி வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான தண்ணியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏழு பிரெட்டுக்கு நான் வந்து ஒரு 9 ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணேன். உங்களோட ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சதும் இந்த பிரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரை பண்ண பிரெட், அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பிரெட்டில் வந்து ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், வீட்டில் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு பிரெட் அல்வா கண்டிப்பாக வேணும்னு ஒரே ரகலை. ஸோ இன்றைக்கி பிரெட் அல்வா பண்ணேன். இது எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதனால் பருத்து வச்சுருக்கேன், முந்திரியும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய மாதிரி ஒரு பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.